கோயில சாமி கும்பிட போறவங்க மட்டும் பணிவா இருந்து பிரயோஜனம் இல்ல, அந்த கோயில வேலை பாக்குறா பாத்தீங்களா, அவங்களும் பணிவா இருக்கணும். இப்ப எல்லாம் சாமி கும்பிட போறவங்கள டிவோட்டிஸ் மாதிரி ட்ரீட் பண்றது இல்ல, கிரிமினல் ரேஞ்ச் தான். அங்க இருக்கிறவங்க எல்லாம் சென்ட்ரல் ஜெயில இருக்கிற மாதிரியும், நம்மெல்லாம் வந்து ரிமாண்ட், நம்மளெல்லாம் வந்து ரிமாண்ட் பண்ணி உள்ள கூட்டி போற மாதிரி தான் அங்க உள்ள இருக்கிறவங்க ட்ரீட் பண்றாங்க. ஷாப்பிங் போறப்ப இருக்கிற பொறுமை, சரக்கு வாங்க போறப்ப இருக்கிற பொறுமை, ஏன் சோத்துக்காக சாப்பிடறதுக்காக வெயிட் பண்றப்ப நிக்கிற அந்த பொறுமை சாமி கும்புறப்ப நம்மள்ட பல பேர்ட இருக்கிறது கிடையாது. உண்மை, அதாவது பிரிட்டன் 30 நாள் விரதம் இருந்து 300 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்து அந்த ஆள் எவ்வளவு சீக்கிரம் பார்க்குறோமோ பார்த்துட்டு பிரிட்டன் வீட்டுக்கு கிளம்பிடணும் அப்படின்னு நம்மள பல பேருக்கு இருக்கு. அது ஏன்னு தெரியல, அந்த ஒரு அர்ஜு அங்க போறப்ப ரொம்ப அதிகமா வந்துருது. இதைத்தான் பல பேர் முதல வாய திறந்துக்கிட்டு இருக்க மாதிரி வாசல்லே உட்கார்ந்துருப்பாங்க, காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்குன்னு எனக்கு தெரிஞ்சு நான் பர்சனலாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ராமேஸ்வரத்தில், ராமேஸ்வரத்துக்கு போனீங்கன்னா இந்த தீர்த்தம் இருக்கும், அத்தனை தீர்த்தத்துலேயும் உங்களை கூட்டி போய் அழுங்காமல் குழுங்காமல் அந்த தீர்த்தத்தை தெளிச்சு விட்டு நான் வந்துடுறேன். ஒரு ஆளுக்கு 100 ரூபா கணக்கு, தெரியல ராமர் அப்படி எதுவும் வாங்க சொல்லியிருக்காரா, இல்லை 100 ரூபா கொடுத்தாலே உனக்கு வந்து தீர்த்தம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காரா தெரியல. ஆனால் அப்படி கொடுத்து இல்லை அப்படின்னா, அதான் உங்களுக்கு வேகமாக போயிட்டு வேகமாக வரணும், ஸ்பெஷல் கவனிப்பு இருக்கணும், அந்த தண்ணி உங்கள் தலையில் அவசியம் படணும் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு தள்ளி தான் ஆகணும் அந்த அமௌண்ட்டை. அது சில பேர் நான்லாம் போகிறப்ப சரி சாமி கும்பிட தான் வந்திருக்கான், காசு கொடுத்து போகணுன்ற அவசியம் கிடையாது, பொதுவாகவே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொஞ்சம் சுத்தணும், ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் சுத்தணும் சில நேரங்களில் போயிட்டு வந்திருக்கோம். இப்போ திருச்செந்தூர்லேயும் இதே மாதிரி ஒரு நிலைமை இப்போ நடந்துங்க. அதாவது மொத்தம் நான் 2 விஷயம் பார்த்தேன். ஒன்று, ரொம்ப நேரமாக அவங்கள உள்ளுக்குள்ளே விடாமல் நிற்க வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க, அது ஒன்று. இன்னொருத்தன இந்த அழகு குத்துன ஒன்று, உண்மையில அது என்ன பிரச்சனைன்னு தெரியல, அழகு குத்துன ஒருத்தர உள்ள தரிசனத்துக்கு விடாம தடுத்து வச்சிருந்திருக்காங்க. இந்த 2 விஷயம் இப்போ அந்த திருச்செந்தூர் பிரச்சனைக்கு வருவோம். அங்கேன்னு இல்லை, கிட்டத்தட்ட எல்லா கோயிலுமே ஃபேமஸ்ஸு, ஆனால் அன்ஃபேமஸ் இதெல்லாம். கோயில் ஃபேமஸ்ஸு, கோயிலுக்குள்ளே இவங்க பண்ணுறது அன்ஃபேமஸ், வெளியில் யாருக்குமே தெரியாது. 50 ரூபா கொடுத்தீங்கன்னா சாமி உன்னி ஆசீர்வாதம் பண்ணும், 500 ரூபா கொடுத்தீங்கன்னா நீ சாமி ஆசீர்வாதம் பண்ணலாம், அந்த அளவுக்கு நான் உன்னை வந்து பக்கத்தில் கூட்டி போய் காமிக்கிறேன் அப்படின்னு பல இடங்களில் வந்து இந்த விஷயம் உள்ளுக்குள்ளேயுமே நடக்குது. நான் சில கோயில் பர்சனலாக பார்த்துருக்கேன், அர்ச்சகர்களே பண்ணணுமா போகணுமா, நான் கூப்பிட்டு போகிற வாங்க தலைக்கு இவ்வளவு, பக்கத்தில் கூட்டி போய் உட்கார வைப்பாங்க. அதாவது காசு கொடுத்தா கருவறைக்குள்ளேயே விட்டுருவாங்க போல சில நேரங்களில், சொல்ல முடியாது நடக்கலாம், அதுதான் நடக்குது. ஸோ இதுக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம தான். அவங்க அலையிறதுக்கும் காரணம் நாம தான், நம்மளை இந்த மாதிரி அலைய விடுறதுக்கும் காரணம் நாம தான், வேறு யாரும் கிடையாது. வெளியூர்லேருந்து வர்றவங்க என்ன பண்ணுவாங்க, அதாவது வெளியூர் அப்படின்றது அவுட் ஆஃப் தமிழ்நாடு சொல்கிறேன், அவங்க நிறையா காசு எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்களுக்கு நமக்கு தான் இந்த 500 ரூபாயெல்லாம் பெரிய விஷயம், அவங்களுக்கு 500 ரூபான்றது சளி தொலைச்சி போடுற மாதிரி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். அவங்களுக்கு அந்த ஏகப்பட்ட வரவேற்புகள், ஏகப்பட்ட முன் உரிமைகள் அவங்களுக்கு தான் அங்கே கிடைக்குது. நாமெல்லாம் வந்து என்ன சொல்ல, இந்த இது மாட்டு கொட்டையில் அடைஞ்ச மாடு மாதிரி சகதிக்குள்ளே பிறண்டு நம்ம அப்படியே இருக்கணும். ஆனால் அவங்கள குளிப்பாட்டி அலங்கரித்து சீவி சிங்காரித்து கொண்டு போய் சாமி முன்னாடி நிப்பாட்டுவாங்க. இப்போ இதுக்கு ஊருக்குள்ளே இப்போ சரி மற்றவங்க நார்மலாக வர்றதெல்லாம் விட்டுருங்க, அந்த அழகு குத்திட்டு வந்தார்ல என்ன பண்ணார், அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல, அவன் அந்த செக்யூரிட்டி இருக்கார்ல, நானும் முதலக்காரன் தான்டா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட வசனங்கள் பேசுகிறாப்புல
யாருக்கும் எந்த பயமும் கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே நல்லா தெரியும், நீ வீடியோ எடுத்து அதிகபட்சம் போனால் வியூஸ் போகும். ஆனால் இதை வச்சு அவங்களுக்கு எனக்கு பீஸ் போகும்னு நினச்சியா? ஒன்றும் நடக்காது. ஒருத்தனை எதுவும் என்னை பண்ணவும் முடியாது அப்படின்றதுல அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். உண்மையும் கூட லோக்கல், அதாவது பெரிய பெரிய ஆஃபீஸர் கூட பயப்படுவாங்க. இவங்களுக்குலாம் நீங்கள் கொடுத்து வேஸ்ட்டு எடுத்து வேஸ்ட்டு, கையில் நீங்கள் திரிச்சு தான் ஆகணும். உண்மையில் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இருக்குது. இப்போ இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் தூக்கிடுமா என்ன? இப்போ கோயிலில் வேலை பார்க்குறவன் பணிவாக இருக்கணும். முதல்ல நீங்கள் கோயிலில் வேலை பார்க்குறீங்களா இல்லை ஏதாவது சென்ட்ரல் ஜெயிலுக்குள்ளே வேலை பார்க்குறீங்களான்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. வர்றவெல்லாம் அக்யூஸ்டு மாதிரியே ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லா கோயிலையும். திருப்பதி கோயிலெல்லாம் சொல்லவே வேண்டாம். அவங்க உருவதில் கொஞ்சம் வேட்டியை வந்து நீங்கள்லாம் கொஞ்சம் லூஸாக கட்டியிருந்தீங்கன்னா அம்மனமாக இருக்கும், அவங்களும் போயிடும். உண்மை கோயில் லட்சணங்கள்லாம் அப்படித்தான் இருக்குது. நீங்கள் அப்படி ஸ்ட்ரிக்டாக இருக்கிறத பற்றி நாங்கள் எதுவும் தப்பு சொல்லலை. ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரியே அதில் ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரியே இதுலேயும் ஸ்ட்ரிக்டாக இருக்கான்னு வாங்க மாட்டோம். நாங்கள்லாம் அவருக்கு மட்டும்தான் பயப்படுவோம், வேறு எவன் வந்தால் அப்படி நீ நின்னியன்னா சந்தோஷம் இருக்காதே இவன்.